ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய இழப்பு சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சன் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் செவந்தி. இதில் ஹீரோயினாக பண்ணுறவங்க தான் நம்ம திவ்யா ஸ்ரீதர். அவங்க எவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதையும் கடந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டு குழந்தைங்களையும் தனியாக செம்ம தில்லாக கெத்தாக வளர்த்துட்ருக்காங்க. கெரியரையும் மிஸ் பண்ணாமல் அட் த சேம் டைம் குழந்தைகளையும் அழகாக வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்க நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய தாயார் வந்து காலமாகி இருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி தனியாக வளர்த்துட்ருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அம்மாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும். இப்படி இருக்க நேரத்தில் அவங்களோட அம்மா மறைஞ்சிருக்காங்க, காலமாகி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மாவோட ஹெல்ப்போடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அம்மாவும் இல்லை அப்படிங்கும்போது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக நம்ம திவ்யா ஸ்ரீதர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். திவ்யா ஸ்ரீதர் அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போட்டு மிஸ் யூ அம்மா, மிஸ் யூ லாட் அப்படின்னு போட்டிருக்காங்க அழுகிற மாதிரி. ஸோ இதுக்கு செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. நம்மளும் இப்போ நம்ம சேனல் சார்பாக நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.